தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது வீடியோ. போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் பிஎஸ்சி நர்சிங் பேராமெடிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் அப்படின்றதுல வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. அந்த பிஎஸ்சி நர்சிங் படிக்கணும் அப்படின்னா கட் ஆஃப் எந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படும், இது வந்து கவர்மெண்ட் காலேஜில் எந்த அளவுக்கு சீட்டு நமக்கு அவைலபிள் இருக்குது, இதை நம்ம எப்படி எடுத்து படிக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ பிஎஸ்சி நர்சிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்க வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இருக்கிறதுலே இந்த நர்சிங்கில் ஒரு நல்ல ஒரு கோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது இந்த பிஎஸ்சி நர்சிங் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே இது வந்து நல்ல கோர்ஸாக அமையும். ஸோ இதில் வந்து குறிப்பாக வந்து ஃபீமேல் கேண்டிடேட் எடுத்தாங்கன்னா தான் வேலைவாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா சொல்லப்படுது. பட் காரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஏன்னா மேலே பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதில்ல, ஃபீமேல் அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுனால சீட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு தான் வந்து எல்லா காலேஜிலுமே சீட்டும் வந்து அதிகமாக இருக்கும் பிஎஸ்சி நர்சிங்கை பொறுத்த வரைக்கும், சரிங்களா. ஸோ இந்த பிஎஸ்சி நர்சிங் வந்து லாஸ்ட் இயர் 2020-2021 இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 192-190-193-195 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தவங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ்லாம் கிடச்சிருக்கு. இதுலேயும் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து 173-174 அந்த ரேஞ்சில் இருந்து குறைந்தபட்சம் வந்து அவங்க கட் ஆஃப் வந்து அமைஞ்சிருக்கு கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வருடம் வந்து நம்ம பிஎஸ்சி நர்சிங் நீங்கள் படிக்கணுன்னா நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் பரவாயில்ல, குறைந்தபட்சம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 190 குறைந்தபட்சம் அப்படின்னு சொல்லும்பொழுது 176 தான் குறைந்தபட்சமாகவும், அதிகபட்சம் நீங்கள் எவ்வளோ வேணால் இருக்கலாம், மேக்ஸிமம் வந்து 200 இல்லையா. ஸோ அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கட் ஆஃப் அமையிறது இந்த வருடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 197 கிட்ட கண்டிப்பாக வரது உண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 176 கிட்டத்தட்ட அதிலிருந்து நீங்கள் 190 அந்தளவுக்கு இருக்கிறீங்க, 195, 192, 193, 193.5 அந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜில் நிச்சயமாக சீட்டு கிடைக்கும், சரிங்களா. ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஃபினான்சிங் கோட்டா, அதாவது கவர்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் போய் படிக்கிறீங்க அப்படின்னா கட் ஆஃப் கொஞ்சம் குறைஞ்சி வரும். இந்த குறைஞ்சி வரும்ன்றதே வந்து இப்போ உங்களுக்கே ஒரு 190, 180, 170, 172, 173.5 இந்த மாதிரி இருக்கிற கட் ஆஃப் இருந்தால் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில், அதாவது ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு அந்த பிஎஸ்சி நர்சிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பக்கம். இல்லை நான் வந்து கவர்மெண்ட் காலேஜில் தான் படிக்க போகிறேன், அந்த கவர்மெண்ட் காலேஜில் படிக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து சீட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜ், தேனி மெடிக்கல் காலேஜ், கடலூர் மெடிக்கல் காலேஜ் இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் காலேஜ் ஒரு 5 மெடிக்கல் காலேஜில் மட்டும்தான் அந்த பிஎஸ்சி நர்சிங் இருக்கும். ஸோ இந்த பிஎஸ்சி நர்சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு காலேஜ்லேயுமே இப்போ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்லாம் ஒரு 42 சீட்டு, அதே போல் வந்து ஸ்டான்லி அண்டு இதெல்லாம் செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ், தேனி மெடிக்கல் காலேஜ் 42-43 அந்த மாதிரி இருக்கும். சிதம்பரம் மெடிக்கல் காலேஜ், சிதம்பரம்னா இங்கே கடலூர் மெடிக்கல் காலேஜ் நம்ம சொல்லுவோம், அந்த கடலூர் மெடிக்கல் காலேஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 42-43 அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்கும் ஓவராலாக அந்த சீட்டு. நமக்கு இந்த பிஎஸ்சி நர்சிங்கில் இருக்கிற சீட் அப்படின்னு நான் பார்க்கும்பொழுது ஒரு 300 சீட்டு கிட்ட தான் வரும் நமக்கு இந்த எல்லா காலேஜிலையுமே சேர்த்து. ஏன்னா ஒரு காலேஜிலையுமே 42-43 அப்படி தான் இருக்குது, இது எல்லா காலேஜிலும் கிடையாது, இப்போ நான் சொன்ன இந்த காலேஜுக்குள்ளே மட்டும்தான் இந்த கோர்ஸ் வந்து இருக்கும் நமக்கு கவர்மெண்ட் காலேஜில். அப்போது இந்த காலேஜில் நீங்கள் படிக்கணும், இந்த ஏரியாவில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலேஜ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள், எடுத்து நீங்கள் படிங்க. எப்பயுமே ஒரே ஒரு ரெக்வஸ்ட் நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங்கை மட்டும் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு விட்டுடாதீங்க, ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு விட்டுடாதீங்க. நீங்கள் உங்களால் மேக்ஸிமம் கோர்ஸ் எவ்வளோலாம் ஃபில் பண்ண முடியும், என்னென்ன கோர்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படும் நினைக்கிறீங்க எல்லா கோர்ஸுமே நீங்கள் எடுங்க. எடுத்துட்டு அதில் நீங்கள் பிஎஸ்சி நர்சிங்கும் உங்கள் மனசில் வச்சுக்கோங்க, உங்கள் கட் ஆஃப் தகுந்த மாதிரி அது கிடைக்க போகுது. ஆனால் நீங்கள் செய்கிற வேலை என்னென்னா அந்த ஒரு கோர்ஸ் மட்டுமே செலக்ட் பண்ணக்கூடாது, நீங்கள் செலக்ட் பண்ணுற கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்தது ஒரு 10 கோர்ஸுக்கு மேலே இருக்கும். 10 கோர்ஸுக்கு மேலே இருந்தால் தான் உங்களுக்கு ஆப்ஷனலாக ஒரு கோர்ஸ் வரும், இன்கேஸ் பிஎஸ்சி நர்சிங் கிடைக்கலன்னா அடுத்த கோர்ஸு, இல்லை இது கிடைக்கலனா அதுக்கு அடுத்த கோர்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ஷன் நீங்கள் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்றது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கட் ஆஃப் வந்து நீங்கள் எந்தளவுக்கு வரப்போகிறீங்க, எந்த அளவுக்கு இருக்குன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நேரம், சரிங்களா. அவங்க கட் ஆஃப் நீங்கள் கண்டிப்பாக கால்குலேட் பண்ணி வச்சுருப்பீங்க, அந்த கட் ஆஃப் படி பாருங்கள். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, கவர்மெண்ட் காலேஜில் வேணும்னா 190+ 185 இருக்கணும். ஸோ அந்த ரேஞ்சு நீங்கள் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ்னால் 180-170 அந்த மாதிரி வரலாம். ஆனால் கவர்மெண்ட் காலேஜில் 175-178 இப்போ நான் சொன்ன வரும்னு சொல்லிட்டு அது எந்தெந்த கேட்டகரினால் எஸ்சி எஸ்டி கேட்டகரிலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேஞ்சில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிறது உண்டான வாய்ப்புகள் இருக்குது.
ஸோ ஒரு காலேஜில் ஒரு 100 சீட் இருக்குன்னா அதில் ஒரு 42 சீட்டுக்கு மட்டும்தான், 42 சீட்டு மட்டும்தான் உங்களுக்கு அந்த பிஎஸ்சி நர்சிங் அதுதான் வந்து அதிகமான சீட்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு சில காலேஜில் மட்டும்தான் எது 90 சீட்டுக்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக நானும் அதை கவனி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள் தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தொடர்ச்சியாக நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.